குடிலில் நடக்கும் அறப்பணிகளை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், மோர் செலிபிரிட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் சிவபுராணத்தையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாரன் அவர்கள் வள்ளுவர் பெருமான் அவருடைய திருக்குறளை படித்தார்கள். அது ராமலிங்கசாமி அவருடைய அருள் பெருஞ்சுவதாகவே நடராஜன் அவர்கள் பாராயணம் செய்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் நான்கையும் தொகுத்து குடில் நடக்குகின்ற அறப்பணியையும் சென்ற காலத்தில் செய்த அறப்பணிகளை பற்றியும் சிறப்பாக சொன்னார்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று அகத்தியசனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம், கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது கருணை காட்டுது. அதனால்தான் இந்த உலகம் நீடித்திருக்கின்ற சொல்கிறான். இந்த கண்ணோட்டம் என்பதற்கு இரண்டு வகை உண்டு. ஒரு குடும்பத்தில் வலுவன் பார்க்கிறான், ஒரு குழந்தை, ஒரு பிரசவமாயிருக்கு ஒரு பெண்ணுக்கு, அது பத்து நாள் குழந்தை, பத்து நாள் குழந்தையாக இருக்கும். ஒரு குழந்தை, அது பிள்ளை அழுதுகுது, பத்து நாள் குழந்தை அழுகுது. ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இருக்குது. ஆறு வயசு குழந்தை, அம்மா பசி, அம்மா பசி. பத்து மாதத்து குழந்தை படையாவது அழுதுகிட்ருக்கு. ரெண்டரை வயசு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்போக்கில் அல்லல் போட்டுட்ருக்கு. ஆறு வயசு பையன் சாப்பாடு பசி பசிங்கிறான். அப்புறம் கணவன் வந்தான், நேரமாச்சே, நான் வந்து வேலைக்கு போகணுமே, இன்னும் சமைக்கலான்னு கேட்டேன். அது நடந்துக்கிட்டு இருக்குண்ணா. பச்சை உடம்பு, இப்போ குழந்தை பிறந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது, உடம்புலாம் நொந்து போயிருக்கு. தக்க தசமத்தில் தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடி படைத்தனர். பிரசவ காலத்தில் தாயுடைய அந்த உடம்பு கொடுமை, அவ்வளவு துன்பத்தை அனுபவித்து தான் அந்த குழந்தை பிரசவமாக வேண்டும். அப்படி ஒரு பச்சை உடம்பு நொந்து கிடக்கு, நொந்து அந்த நொந்து இருக்கும்போது ரெண்டரை வயசு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்கு, சுடுதண்ணி வைக்கிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.